அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குங்க இந்த தேய்பிரை பஞ்சமி திதி அன்றைக்கி நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் வழக்குகள் எல்லாமே வந்து தீர சொல்லி வாராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா நம்முடைய பிரச்சனைகள் வெளிவந்துட முடியும் வாராகியமன் வழிபாடு கோவிலுக்கு சென்று நீங்க வழிபடுற மாதிரி இருந்தாலும் சரி வழிபடுற மாதிரி இருந்தாலும் சரி தேய்பிரை பஞ்சமி நாளில் துவங்குறது அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் ஏன்னா தேய்பிரை பஞ்சமி நாள்ல வழிபாடு செய்யும் போதுதான் நம்முடைய கர்ம வினைகளானது தேய தொடங்கும் அதன் பிறகு தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நமக்கான நல்ல பலன்கள் நம்ம நோக்கி வரும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாள்ல வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சா நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட முறையில வந்து தீபம் ஏற்ற சொல்லி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இன்று பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாள் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு ஒழியணும் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியும் இன்னைக்கு வந்திருக்கு தேய்பிரை பஞ்சமினாலே துன்பங்கள் தேயக்கூடிய நாள் தானே அப்ப அற்புதமான காம்பினேஷன்ல இந்த நாள் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த அற்புதமான நாளில் நான் சொல்கிற ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் இன்னும் மேலும் எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள்னு நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வரும் இந்த முறை பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கிற பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னுட்டெல்லாம் கிடையாது யாருக்கெல்லாம் கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் இருக்கோ எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யலாம் மேலும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் செய்யலாம் இல்லாதவர்களும் செய்யலாம் வேற்று மதத்தினர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயமா இருந்தா செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா செய்யலாம் ஏன்னா நாம ஒண்ணும் பூஜை அறிக்கு போய் விளக்கேற்ற தேவையில்லை பூஜை செய்ய தேவையில்லை எந்த ஒரு வழிபாடும் செய்ய போறது கிடையாது அதனால மாதவிடாய்ங்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் மொத்தத்துல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத முறையை தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இதை நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு செய்யணும் நீங்க எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு அதன் பிறகு போயிட்டு தூங்குங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதையே எடுத்துக்கலாமா இல்ல சாமி ரூம்ல இருக்கிறத எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்துறதையே தாராளமா வந்து எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதையும் கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இன்று வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குரு பகவானுக்கு மிக மிக உகந்த நிறமான இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள இந்த மஞ்சள் தூளை நம்ம எடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கையில வறுமை அன்னிக்கு வளத்தை அதிகரிக்கும் அதனால நம்ம எடுத்துக்கணும் அதுக்கடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி வந்து தேவைப்படுது பட்டை பொடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா சுருள் பட்டை சாதாரண பட்டை ரெண்டுமே இருக்கும் அதாவது பிரியாணி கெழமை கூட சேர்த்து செய்வோம் இல்லையா அதை வந்து இப்ப பொடி மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பட்டை வந்து பவுடராகவே கிடைக்குது அந்த மாதிரி பவுடராக நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதைவே வந்து ஒரு சிட்டிகி அளவு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் பவுடர்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்துட்டு நல்லா அதை கல்லில் கொட்டியோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டோ ஒரு ஃபைன் பவுடராக வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அதாவது ரைட் ஆண்டில் இந்த மஞ்சள் தூளையும் பட்டை பொடியும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து மனதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை வேண்டிக்கோங்க இன்றோடு எங்களுடைய வறுமை நீங்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அல்ல அல்ல குறையாத பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிடுங்க அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு அந்த வாசப்படிக்கிட்ட நின்று உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி அதாவது உங்களுடைய ஹால் பகுதி தானே முதல்ல இருக்கும் அந்த ஹாலை பார்த்த மாதிரி நீங்க நின்றுட்டு அப்படியே உங்களுடைய வலது கையில் இருக்கிற இந்த மஞ்சள் தூளையும் பட்டை பொடியும் நீங்க ஊதி விட்டுறீங்க நல்லா கொஞ்சம் வேகமாவே ஊதுங்க ஏன்னா நீங்க வாசப்படிக்கிட்ட வெளியில் வெளியில நின்று ஊதுறீங்க ஆனால் இந்த பொடி வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து பரவணும் அதனால நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ஊதுங்க உங்களோட கையை கொஞ்சம் ஹாலுக்கு பக்கமாக நீட்டிக்கிட்டு கூட நீங்க ஊதலாம் மொத்தத்தில் நீங்கள் வெளியில் இருக்கணும் இந்த பொடியானது ஹாலுக்குள்ள பரவணும் இது மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கணும் அதன் பிறகு பிறகு இதை நீங்க கூட்டக்கூடாது இது அப்படியே வந்து இருக்கட்டும் என்ன இப்ப அடுத்து இரவுல நம்ம தூங்க தானே போறோம் அதனால வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் நீங்க இப்ப அடுத்தது போய் நீங்க தூங்குறதோ டிவி பாக்குறதோ உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க போயிட்டு பாக்கலாம் மறுநாள் காலையில் எழுந்து வேணா நீங்க இந்த பொடியெல்லாம் ஹாலில் சிந்தி இருக்குது இல்லையா இதையெல்லாம் வந்துட்டு நீங்க வீடு கூட்டும் போது கூட்டி தள்ளிக்கலாம் அது வரைக்கும் அந்த பவுடரானது அப்படியே வந்து இருக்கட்டும் இதுல மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களத்தை தரக்கூடிய பொருளுங்க இந்த பட்டை பொடி அப்படிங்கிறது பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ரெண்டு பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்படி ஊதி விடுவதன் மூலமா நம்ம வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் பெருகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த நீங்கள் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது மாத கடைசியில் இப்படி செய்யும் போது உங்களுக்கு நாளை பிறக்கக்கூடிய இந்த முதல் தேதியானது அற்புதமான நாளாக அமையும் நாளையிலிருந்தே உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்க தொடங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்